சென்னை தியாகராய நகரில் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திராவின் புதிய அலுவலகமான வேதாந்த பவனம் திறப்பு விழா நடந்தது. வேதாந்த பவனத்தை விஸ்வ ஹிந்து பரிஷத் மாநில தலைவர் ஆர் ஆர் கோபால்ஜி தலைமையில் காமாட்சி சுவாமிகள் முன்னிலையில் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரா தலைவர் எஸ் வேதாந்தம் திறந்து வைத்தார். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்தவங்க, அந்த மதமாற்றத்தோட தாக்கம் என்னங்கிறது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அது அச்சுறுத்தல் இருக்கு. அதனால் அவங்க கேட்டே இருப்பாங்க, எந்த கிராமம் எந்த ஊர் வரையும் எங்கள் தாத்தா வந்து இந்த ஊர் போனீங்களா, இந்த ஊரில் என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்க, அதுக்கு நாம் என்ன செய்யணும், என்ன ஏற்பாடு அப்படின்னு இதே சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சங்க தொடர்பு வந்து இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அது உண்டு. நிறைய பேர் வந்து அந்த குருதட்சிணான மாதம் மாதம் அவங்களுக்கு என்ன உண்டோ, அவங்களுக்கு செலவுகளுக்கு என்ன உண்டோ அப்படிலாம் கொடுத்து, இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எல்லோரும் நானும் தான் சங்கி அப்படின்லாம் சொல்லிக்கிறேன். அது கிண்டலான வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. நானும் சங்கத்துக்காரன், நானும் ஷாக்காவுக்கு போனேன், ஜி அதை பார்த்தது இல்லையா நீங்கள் அப்படிலாம் இப்போ நிறைய பேர் பேசுவாங்க. ஏன்னா மோடிஜி ஆட்சியில் இருக்கார்ல, அதெல்லாம் பேசுவாங்க. இங்கே நாங்களும் அப்படி இல்லை. அது சங்கம் என்றைக்கு ஆரம்பிச்சதோ தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகமாகி ஒரு 90 வருஷ காலமாக இருக்குது. அந்த காலகட்டத்திலேருந்து உள்ள தொடர்பு. அப்போ தமிழ்நாட்டில் சில குடும்பங்கள் தான் அந்த தொடர்பில் இருந்துகிட்ருந்தாங்க. நம்ம தினமலர் குடும்பமாக பல குடும்பங்கள் வந்து சங்கத்துக்காக ஆதரவாக. அப்போ ஆர்எஸ்எஸ்னா என்னென்னு தெரியாது. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம்னு சொல்லக்கூட வார்த்தையும் நிறைய பேர் வாயில் வராது. அது என்ன சங்கமா சங்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம குடும்பத்துக்கும், நானும் இப்போ 3வது தலைமுறைக்காரன், அந்த ஒரு இந்த சங்க குடும்பத்தோடு தொடர்பு உள்ளவன். இப்படி ஒரு மனிதரோடு நம்மளை இணைச்சிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், அதுதான் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை. அப்படி இந்த கலியுகத்தில் ஒரு சத்சங்க ரீதியாக நம்ம எல்லாரையும் இந்த ஒன்று திரட்டி ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்கி ஒரு பக்தி மார்க்கத்துக்கு நம்மளெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணக்கர்த்தா. ஒரு தனி மனிதனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ரோல் மாடல் ஒருத்தர் வச்சுன்னு இருக்க. அவள் யார் ரோல் மாடலாக வச்சுன்னு அந்த ஒரு திருடன் ரோல் மாடலாக வச்சுருந்தா அவன் எவ்வளோ ஞான மார்க்கத்தில் எவ்வளோ புஸ்தகம் இருந்தாலும் அவனால் படிக்க முடியாது. அதனால் நல்லவர்களை ரோல் மாடலாக வச்சுக்கணும். அது மாதிரி வேதாந்தஞ்சி வந்து ஒரு இந்து தர்மத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கம்னு சொல்லலாம். வேதாந்தம்ங்கிறதே ஒரு நாமமே, அவருடைய வேதாந்தம் என்பது ஒரு சித்தாந்தம்.